பிரிஸ்கில்லா ஒரு ரோம பெண்மணி, இவளது கணவன் ஆக்கில்லா ஒரு யூதன். ஆக்கில்லாவின் சொந்த தேசம் சின்ன ஆசியாவில் உள்ள பொந்து தேசம். சில காரணத்தினால் அவரது சொந்த தேசமான பொந்து தேசத்தை விட்டுவிட்டு மிக தொலைவில் உள்ள இத்தாலியை சேர்ந்த ரோமாபுரிக்கு வந்தார். இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா தம்பதியர் ரோமாபுரியில் கூடாரத் தொழில் செய்து நல்ல நிலையில் வெற்றிகரமாக தங்களின் வர்த்தகத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். இவர்களை கூடார தம்பதிகள் என்று சொன்னால் மிகையாகாது. யார் இவர்கள்? இவர்களின் பின்னணி என்ன? எப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலை சந்தித்தார்கள்? எப்படி ஆண்டவரை பற்றி அறிந்து கொண்டார்கள்? எப்படி இந்த இருவரும் சேர்ந்து ஊழியம் செய்தார்கள்? கப்பல் கோல்ஸாக திகழும் இந்த கணவன் மனைவியிடம் இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்பது பற்றி இந்த வேதாகம பெண்கள் என்கிற தொடரில் எபிசோட் 38 விரிவாக பார்க்கலாம். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை முதன் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள். ரோம பேரரசன் கிளவுதிராயன் ரோமர்கள் அல்லாத மற்ற யூதர்கள் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு வெளியேறும்படி கிபி 49 கட்டளை கொடுத்தான். பல யூதர்கள் ரோமாபுரியை விட்டுவிட்டு மற்ற பட்டணத்திற்கு சென்றார்கள். இந்த ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் ரோமாபுரியில் நல்ல பிசினஸ் செய்து சம்பாதித்து வந்தவர்கள். அரசு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தங்களை ஜீவனுள்ள தேவன் எங்கு சென்றாலும் பார்த்து கொள்வார் என்று அவரை விசுவாசித்து நல்ல வருமானத்தை தந்த ரோமாபுரியை விட்டுவிட்டு மிக தொலைவில் இருக்கும் அகாயாவில் உள்ள குறிந்து பட்டணத்திற்கு சென்று அங்கு குடியேறினார்கள். தேவன் இணைத்து வைத்த இல்லற வாழ்வில் கணவனோடு சேர்ந்து வாழ்வதற்காக எல்லா வசதிகளையும் விட்டு கொடுத்து கணவனுக்கு ஆதரவாக அவரின் பின் சென்ற பிரிஸ்கில்லாவின் ஒத்துழைப்பு மெச்சத்தக்கது. இவர்கள் நாட்டை விட்டு வீட்டை விட்டு நல்ல தொழிலை விட்டு வந்தாலும் இவர்கள் நிலை குலையவில்லை. ஆண்டவரின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக மிக சிறந்த குடும்ப வாழ்க்கையை நடத்தி வந்தார்கள். இவர்களது குடும்ப வாழ்க்கையில் பிள்ளைகள் இருந்ததாக வேதம் கூறவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் தனது 2வது மிஷனரி பயணத்தின் போது கொரிந்து பட்டணத்திற்கு வந்தார். பவுல் ஊழியம் செய்து கொண்டிருப்பதை கேள்விப்பட்ட இவர்கள் உடனே போய் அவரை சந்தித்தார்கள். அது மட்டுமல்லாமல் தங்களது வீட்டை பவுலுக்கு திறந்து கொடுத்தார்கள். பவுல் இவர்களது அழைப்பை ஏற்று இவர்களோடு தங்கி சுவிசேஷ பணியை தீவிரமாக மேற்கொண்டார். மிஞ்சிய நேரங்களில் கூடார தொழிலையும் பவுல் செய்து வந்தார். ரோமாபுரியில் வாழும்போது இந்த தம்பதிகள் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டிருந்தார்கள். இந்த கொரிந்து பட்டணத்தில் பவுல் இவர்களுடன் வீட்டில் தங்கிய போது இவர்களுக்கு இன்னும் அதிகமாக தேவனை பற்றியும் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் கூறி அவர்கள் விசுவாசத்தில் வளர உதவினார். வேதாகமத்தில் இந்த தம்பதியின் பெயர்கள் 6 வருகின்றது. 3 பிரிஸ்கில்லா ஆக்கில்லா என்றும் 3 ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்றும் வருகின்றது. சுவிசேஷ ஊழியத்தை இணைந்து இந்த தம்பதிகள் செய்ய தொடங்கினார்கள். ஆவிக்குரிய ஜீவியத்திலும் குடும்ப வாழ்க்கையிலும் மிக நெருக்கமாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இசைந்த இருதயங்களுடனும் இணைந்த கரங்களுடனும் வாழ்ந்தனர். இவர்களை பார்த்தாலே என்ன ஜோடி பொருத்தம்பா என்று அனைவரும் பாராட்டும்படி திகழ்ந்தார்கள். கணவன் மனைவியாக இருக்கிறவர்கள் அனைவரும் இவர்களைப் போலத்தான் செயல்பட வேண்டும் என்பதை இவர்கள் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக்கில்லா யூதன் என்ற போதிலும் பெண்மணியான பிரிஸ்கில்லா ஒரு படி மேலாக அவரை விட ஆவிக்குரிய அனுபவம் உடையவளாக இருந்தாள். ஊழியத்தில் அதிக ஆர்வம் பிரிஸ்கில்லாவுக்கு இருந்தது. அதனால்தான் சில இடங்களில் பிரிஸ்கில்லா ஆக்கில்லா என்று ஆவியானவர் அவளை முதன்மைப்படுத்தி வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கின்றார். இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா வீட்டிற்கு ஊழியத்தின் நிமித்தம் அதிகமான விருந்தினர் வந்து செல்வது வழக்கம். அவர்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோடு முகம் சுளிக்காமல் உபசரித்த மேன்மை பிரிஸ்கில்லாவுக்கே உரியது. பவுல் மற்றும் அப்பல்லோ போன்ற தேவ ஊழியர்களுக்கு சிறப்பாக பணிவிடை செய்து அவர்களுக்கு கனத்தையும் கொடுத்தாள். இந்த தம்பதியர் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் மனமகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள். இதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருவரிடமும் இருந்த விருந்தோம்பல் குணம்தான். அதுபோக இந்த தம்பதிகள் மிகுந்த வேத ஞானத்தையும் அறிவையும் பெற்றவர்கள். வேத வசனங்களை சரியாக பகுத்து போதிக்கும் கிருபை பெற்றவர்கள். அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தை சேர்ந்த அப்பல்லோவை பற்றி அப்போஸ்தலர் 18:24-26 வசனங்கள் கூறுகின்றது. வேதத்தில் வல்லவரான அப்பல்லோவின் பிரசங்கத்தை ஜெபாலயத்தில் கேட்ட ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் ஆஹா இது வல்லவா பிரசங்கம் என்று சொல்லிவிட்டு வீடு திரும்பவில்லை. தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாக அவருக்கு விவரித்து காட்டினார்கள் என்று அப்போஸ்தலர் 18:26 சொல்கின்றது.
வேத வசன வல்லமையுள்ள அருமையான போதகருக்கே வேத வசனத்தை விவரித்து காட்டும் அளவிற்கு அனுபவம் பெற்றிருந்த இந்த தம்பதியரின் வேத அறிவு எவ்வளவு பெரிதாக இருந்திருக்க வேண்டும்! இது நிச்சயம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான். இப்படி இவர்கள் அதிகமான வேத ஞானத்தை பெற்றிருந்ததற்கு மூல காரணம் பவுல்தான். பவுல் இவர்கள் வீட்டில் தங்கியிருந்த போது இவர்கள் கற்றுக்கொள்ளும் மனதோடு வேத வசனங்களை ஆழமாக தெளிவாக வசனங்களை பவுலிடம் இருந்து கற்றுக்கொண்டார்கள். இவர்களைப் போல நாமும் வேத ஞானத்தை பெற முயற்சி செய்ய வேண்டும். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று இயேசுவே சொல்லியிருக்கின்றார் அல்லவா? இயேசு வனாந்தரத்தில் பிசாசினால் சோதிக்கப்படும் போது கூட வசனங்களை மாத்திரம் மேற்கோள் காட்டி பேசினார் என்று பார்க்கின்றோம். அதே போலதான் இந்த தம்பதியினரும். இவர்களைப் போலவே நாமும் வேத அறிவில் சிறந்து விளங்க வேதாகம வசனங்களை நன்கு தெரிந்து கொண்டு அதை ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் என்று எபிரேயர் 13:2 சொல்வது போல இந்த தம்பதியினர் தேவ ஊழியர்களுக்கும் ஊழியம் செய்த விசுவாசிகளுக்கும் அந்நியர்களுக்கும் உபசரிப்பு செய்து முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள். ரோமர் 16:40 பவுல், என் பிராணனுக்காக, அதாவது என் உயிருக்காக இவர்கள் தங்களின் கழுத்தை கொடுத்தவர்கள் என்று இவர்களை பாராட்டுகின்றார். யோசித்து பாருங்கள், எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும், அதன் மத்தியிலும் கூட ரிஸ்க் எடுத்து பவுலுக்கு உதவி இருக்கிறார்கள். யூத மார்க்க தலைவர்கள், பிரிந்து போன ஊழியர்கள், அரசு அலுவலர்கள் மற்றும் பட்டணத்து தலைவர்களால் பல உபத்திரவங்கள் பவுலுக்கு வந்தன. அப்பொழுது இந்த ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் நாங்க இருக்கோம் என்று தானாக முன்வந்து பவுலுக்கு தோள் கொடுத்து தாங்கி அவருக்கு உதவி இருக்கின்றார்கள். நமக்கும் கூட இப்படி பரிசுத்தவான்களின் துன்பத்தை நமது துன்பமாக ஏற்று செயல்படும் உள்ளம் தேவை. இவ்விதமாக ஊழியர்களின் தேவையில் அவர்களுக்கு உதவி செய்வது பாக்கியமான காரியம் அல்லவா? ரோமர் 16:3 பவுல் இவர்களை தன் உடன் வேலையாட்கள் என்று சொல்வதின் மூலம் பவுலுக்கு பிரச்சனை வந்தபோது உதவியது மாத்திரமல்ல, பவுலுடன் சேர்ந்து ஊழியத்திலும் துணையாக இவர்கள் ஊழியம் செய்திருக்கிறார்கள் என்று அறிய முடிகின்றது. அப்போஸ்தலர் 18:18-21 வசனங்களின் மூலம் பவுலோடு சேர்ந்து ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் சீரிய தேசத்திற்கு சென்றார்கள் என்று அறிய முடிகின்றது. பவுல் அவர்களை எபேசுவிலே விட்டுவிட்டு மற்ற இடத்திற்கு ஊழியம் செய்ய சென்றபோது இவர்கள் எபேசு பட்டணத்திலே ஊழியத்தை தொடர்ந்து செய்தார்கள். ரோமர் 16:4 பவுல் சொல்கின்றபடி புறஜாதிகளின் சபை முழுவதிலும் இவர்களின் பங்கும் உழைப்பும் ஊழியமும் பெரிதாக இருந்திருக்கின்றது. பவுல் யூத மக்களை கடந்து புறஜாதிகளிடத்திற்கு போக அழைக்கப்பட்டேன் என்று இன வேற்றுமையை உடைத்து புறஜாதிகளின் அப்போஸ்தலனாக விளங்கியது போல இந்த தம்பதிகளும் புறஜாதிகள் கூடி வந்த சபையை நேசித்து வசனத்தின் நிமித்தம் பல நாடுகள் அலைந்து திரிந்து சுவிசேஷத்தை சொல்லி ஊழியம் செய்து கடைசியில் எந்த ரோமாபுரியை விட்டு ஒரு காலத்தில் துரத்தப்பட்டார்களோ அந்த ரோமாபுரிக்கே மீண்டும் வந்தார்கள். கடந்த காலத்தில் கூடாரத் தொழில் செய்த இவர்களின் வீடு இப்பொழுது விசுவாசிகள் கூடி வருகின்ற சபை வீடாக மாறிவிட்டது. ஆதி திருச்சபை வளர்வதற்கு தங்களையும் தங்கள் வேலையையும் தங்கள் வீட்டையும் வசதிகளையும் தியாகம் செய்த இந்த தம்பதிகளைப் போல வேறு எந்த குடும்பத்தையும் வேதாகமத்தில் கண்டுபிடிக்க முடியாது. அந்நிய தேசம், பாடுகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், இப்படி பல இன்னல்கள் வந்தாலும் துன்பத்தில் துவளாதவர்களாக, இசைந்த உள்ளங்களாக, வேத அறிவும் ஞானமும் உள்ளவர்களாக, விருந்தோம்பலில் சிறந்தவர்களாக, தேவ ஊழியர்களுக்கு உதவுபவர்களாக, சுவிசேஷத்தை அறிவித்து ஊழியம் செய்து கர்த்தருக்கு தங்களின் வாழ்க்கையை மனப்பூர்வமாக அர்ப்பணித்து சிறந்த முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். இந்த ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் உண்மையிலேயே ஒரு கப்பல் கோல்ஸாக இன்றும் கூட நமக்கு ஒரு பாடமாக இருக்கின்றார்கள். இவர்களைப் போல தம்பதிகளாக இருக்கின்ற நீங்களும் ஒருமித்து வாழ்ந்து குடும்பத்துடன் சேர்ந்து தேவராஜ்யத்தை கட்டி சமுதாயத்தில் இயேசுவுக்கு சாட்சியாக வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வேதாகம பெண்கள் என்கிற தொடரில் முதல் 37 எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது, பார்த்து கொள்ளலாம். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியங்களையும் அறிய பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள்.